நம்ம இன்னைக்கு கிருஷ்ணா தோசை கடைக்கு தான் போக போறோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லு. வந்து இப்ப நான் என்ன உங்கட தொடறது? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல் பேரண்ட்ஸ் செல்வம். இன்னைக்கு நம்ம அம்பத்தூர் பக்கத்துல நுழம்பூர்ல இருக்க கிருஷ்ணா தோசை கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்க பார்த்தோம்னா 65 வெரைட்டிஸ் ஆஃப் தோசாஸ் இருக்கு. நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இப்ப போய் நம்ம தோசை ஆர்டர் பண்ணலாம், வாங்க. இப்போ நம்ம உள்ள போலாம். கடை காலியா தான் இருக்கு, கிரௌடடாலாம் இல்ல. 65 வெரைட்டிஸ் னு சொல்லிருந்தாங்க, பட் 72 வெரைட்டிஸ் ஆஃப் தோசாஸ் இருக்கு. டைமிங் வந்து ஈவினிங் 5 டு 11. இந்த ஷாப்க்கு வெளியவே லைவ் கவுண்டர் இருக்கு. நம்ம ஆர்டர் பண்றது நம்ம முன்னாடியே போட்டு கொடுக்கறாங்க. இப்போ நமக்காக தான் தோசை போட்டுட்டு இருக்காங்க. இந்த தோசை மாவே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு, லைட்டாக எல்லோயிஷா. இது வந்து பாஸ்தா தோசை, பாஸ்தா போட்டிருக்காங்க. இது பீஸா தோசை, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கேன்னு ஆர்டர் பண்ணோம், எப்படி இருக்குன்னு தெரியல. பீஸா தோசைக்கு நிறைய சீஸ் போடுறாங்க. இந்த பாஸ்தா பார்க்கும் போதே செம சாசியா இருக்கு. இந்த பீஸா தோசை அழகா பீஸா மாதிரியே தட்டில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு பீஸ் வைக்க மட்டும் இடம் இல்லை, ஸோ மேலேயே வச்சுட்டாங்க. அடுத்து பன்னீர் டிக்கா தோசா. மேகி நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். மெனு கார்டில் மேகி தோசான்னு இருந்துச்சு, பார்த்த உடனே ஆர்டர் பண்ணிட்டோம். எப்படி இருக்குன்னு தெரியல. இவங்க எல்லா தோசைக்குமே சீஸ் போடுவாங்க போல. அடுத்து லாஸ்டா மைசூர் மசாலா தோசா. இந்த மைசூர் தோசை அழகா பிரசன்ட் பண்ணிருக்காங்க, பார்க்கவே சாப்பிடுற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம ஆர்டர் பண்ண 5 தோசையுமே ரெடியா இருக்கு, டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம மைசூர் மசாலா தோசை டேஸ்ட் பண்ணிடலாம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய மசாலா போட்டிருக்காங்க, அண்ட் சீஸும் நிறைய கிரேட் பண்ணி போட்டிருக்காங்க. நிஜமாவே வந்து டேஸ்ட் நல்லா இருக்கு. நீங்க மைசூர் மசாலா தோசை கண்டிப்பா ட்ரை பண்ணலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட் செம்மையா இருக்கு. அடுத்து மேகி தோசா. தோசை நல்லா இருந்துச்சு, பட் மேகி டேஸ்ட் அவ்வளவா வரல. ஒரு பிளெயின் நூடுல்ஸ் வச்சு தோசை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து பீஸா தோசை. ஆக்சுவலி பீஸா தோசை நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம பன்னீர் டிக்கா தோசை டேஸ்ட் பண்ண போகிறோம். நான் பன்னீரோட எடுத்திருக்கேன். இதோட டேஸ்ட் வந்து பார்த்தோன்னா அந்த அளவுக்கு வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. அடுத்து பாஸ்தா தோசை. இந்த தோசை பண்ணும் போதே பயங்கர டெம்டிங்காக இருந்துச்சு, பட் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது புளிப்பாக இருந்துச்சு. அவங்க நிறைய மசாலா போட்டாங்க, அதனால புளிப்பாயிருச்சா என்னன்னு தெரியல. டேஸ்ட் எல்லா தோசைக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஆக்சுவலி ரீல்ஸில் பார்க்கும்போது பயங்கர டெம்டிங்காக இருக்கும், அதனால தான் இங்கே வந்தோம். டேஸ்ட் ஓகே தான், பட் செம்மையாலாம் இல்லை. சாப்பிட்டு வெளியே நின்றுட்டுருந்தோம், ஒரு ஸ்மெல் அப்படியே வாவான்னு கூப்பிடுது. ஸ்மெல்லை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போனோம். ஆப்போசிட்ல ஒரு சிக்கன் பக்கோடா கடை, எங்களுக்கும் அவ்வளோவா சாப்பிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. சரி, நாங்கள் சிக்கன் பக்கோடா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த அண்ணா நமக்காக ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்ருக்காரு. ஸ்மெல் பயங்கரமாக வருது. அவ்வளோதான், சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆனியன்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க.
சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பேரண்ட்ஸ் டீச்சர் பிளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.